டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அ நியூ சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அதாவது மனித இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட் சாப்டர் முதல்ல ஹியூ பிஃபோர் என்டரிங் இன் இன்ட்டு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வி ஷுட் நோ அபவுட் த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மனித இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பில் நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது அதாவது நிறைய உறுப்பு மண்டலங்கள் சுவாச மண்டலம் செரித்தல் மண்டலம் நிறைய மண்டலங்கள் இருக்குது ஃபஸ்ட் இயரில் படித்தது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் எல்லா மண்டலங்களும் இப்போது சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய நாசியிலிருந்து தொண்டையில் இருந்து நுரையீரல் அனைத்து உறுப்புகளும் சரியாக செயல்பட்டால்தான் சுவாசம் சரியாக நடைபெறும் அதே போன்று சுற்றோட்ட மண்டலத்தில் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இப்போ ஹார்ட்டு ஆர்டரிஸ் வெயின்ஸ் தமனிகள் சிறைகள் அனைத்தும் மிகச்சரியாக செயல்பட்டால் அல்லது மிகச்சரியாக இருந்தால்தான் அந்த செயல்பாடு சுற்றோட்டம் இரத்த சுற்றோட்டம் மிகச்சரியாக நடைபெறும் அதே மாதிரி மனிதனிலும் இனப்பெருக்கம் சரியாக நடைபெற வேண்டுமானால் அதாவது மனிதர்கள்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் இனப்பெருக்கம் சரியாக நடைபெறதும் இருக்குது இல்லாமலே இருக்குது குழந்தைகள் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் இருக்காங்க அதில் ஆண்களுக்கு சில பிரச்சனை இருக்கலாம் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போது ஏன் அப்படி இருக்குன்னா அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சரிவர செயல்படாததால் அப்படிதான் அந்த குறைபாடுகள் ஏற்படுகிறது அப்போது இனப்பெருக்கம் நடைபெற வேண்டுமானால் இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது இனப்பெருக்க மண்டலம் சரிவர செயல்பட வேண்டும் அதாவது The homeostasis of the reproductive system is essential in order to carry out the normal reproductive process. சரியாக மனித இனப்பெருக்கம் நடைபெற வேண்டுமானால் இனப்பெருக்க உறுப்புகள் மிகச்சரியாக செயல்படக்கூடியது அதனுடைய அமைப்பு செயல்பாடுகள் சரியாக இருப்பது மிக மிக அவசியம் சரி அடுத்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது செயல்கள் இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்கள் என்னலாம் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாடுகள் ஒன்று டு ப்ரொடியூஸ் கேமிட்ஸ் கேமிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன செல்கள் அதாவது மிந்து செல் அண்டர் செல் ஸ்பேம் அண்ட் ஓவம் ஆர் கலெக்டிவ்லி கால்டஸ் கேமிட்ஸ் டு ப்ரொடியூஸ் கேமிட்ஸ் அப்போது ஆணில ஆண் இனப்பெருக்க உறுப்பாகிய விந்தகங்கள் விந்து செல்லை உருவாக்குதல் பெண்ணில் பெண்ணின பெருக்க உறுப்பு உறுப்பாகிய அண்டகங்கள் அண்ட செல்லை உருவாக்குதல் இந்த ரெண்டும் இனப்பெருக்க உறுப்புகளினுடைய மிக முக்கியமான பணி அதாவது ஆணின பெருக்க உறுப்புன்னா அது விந்து செல்லை உருவாக்கி இருக்கணும் பெண்ணின பெருக்க உறுப்புன்னா அது செல் அல்லது முட்டையை உருவாக்கி இருக்கணும் அது மிக முக்கியமான ஒரு பணி டு ப்ரொடியூஸ் கேமிஸ் செல்களை உருவாக்குவது என்பது இனப்பெருக்க மண்டலத்தின் ஒரு பணி ரெண்டாவது டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் திஸ் கிராம்ஸ் இந்த இனசெல்களை இனசெல்களை கடத்துவதும் கடத்துவதும் அவற்றை சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கி காத்துக்கொள்வதும் காத்துக்கொள்வது இப்போ ஆணின செல் உருவாகுது விந்தகம் அதிலிருந்து விந்தகத்திலிருந்து எங்கெனம் ஆணின பெருக்க உறுப்புகள் வழியாக கடத்தப்பட்டு பெண்ணை அடைகிறது அப்படின்னு பார்க்குறது அதே மாதிரி பெண்ணின செல் எங்கெனம் உருவாகிறது எங்கெனம் கடத்தப்படுகிறது நிலை நிலைநிறுத்தப்படுகிறது இதையெல்லாம் கூட ஒரு இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பணி அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது உருவாகக்கூடிய கருவுக்கு செல் அண்ட செல் ரெண்டும் சேர்ந்து உண்டாகும் அப்போ அந்த கரு உண்டாகி சில நேரங்களில் க உருவாகக்கூடிய கரு என்ன செய்யும் அப்படின்னா தாயினுடைய கர்ப்பப்பையில தான் உருவாக்கி அங்கே இருக்கும் அப் அவற்றிற்கு நற்சூர் அப்படின்னா உணவளிப்பது உணவளிப்பது அது என்னென்னா பிளாசண்டா வழி அல்லது தாய்சை இணைப்பு திசு வழி உணவளிக்கக்கூடியது அதுவும் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பணி தான் கடைசியா டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் ஏன்னா ஒரு உயிரி உருவாக்கப்பட்டு அது பிறந்து வெளியே வரது வரை இந்த ஹார்மோன்களின் பங்கு என்பது அளப்பெரியது ஹார்மோன்கள் இல்லாமல் ரீப்ரொடக்ஷனே கிடையாது அதே மாதிரி கரு வளர்ச்சியும் கிடையாது அனைத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஹார்மோன்கள் அந்த ஹார்மோன்களை உருவாக்குவதிலும் யாருக்கு பணி இருக்குது இனப்பெருக்க மண்டலம் அல்லது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸோ ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த தான் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய மிக முக்கிய பணிகள் டு ப்ரொடியூஸ் கேமிட்ஸ் இனசெல்களை உருவாக்குவது டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் திஸ் கேமிட்ஸ் இந்த இனசல்களை கடத்துவதும் தக்க வைத்துக் கொள்வதும் அடுத்தது உருவாகக்கூடிய வளர்க்கருவுக்கு தேவையான உணவளிப்பது டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்களை உருவாக்குவது இதுதான் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஒரு இனப்பெருக்கத்தில் இனப்பெருக்க மண்டலத்தில் நடைபெறக்கூடிய ஈவென்ட்ஸ் நிகழ்வுகள் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே த இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் இங்கே தமிழ் எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கேமிட்ரோஜெனசஸ் அல்லது இனசல் உருவாக்கம் கேமிட்ரோஜெனசஸ் அல்லது

ஸ்பேமன் செல் விந்துசல் செல் ரெண்டும் உருவாகக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் செல் விந்து செல் உருவாக்கம் செல் உருவாக்கம் விந்து செல் எங்க உருவாகும் டெஸ்டிஸ்ல அதாவது விந்தகத்தில் ஆணினப்பெருக்க உறுப்பாகிய விந்தகங்கள் ஓரிணை விந்தகங்கள் அந்த விந்தகங்களில் தான் ஸ்பேம் உண்டாகுது அப்போ விந்தகங்களில் ஸ்பேம் உண்டாகக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு genesis spermatogenesis விந்து செல் ஆக்கம் அப்படின்னு பேர் விந்து செல் ஆக்கம் அப்போ ஸ்பெர்ம் எங்க உண்டாகும் டெஸ்டிஸ்ல விந்தகத்துல உண்டாகும் அதுக்கு பேர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் த டெஸ்டிஸ் ஆர் கால்டு ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் அதாவது விந்தகத்திலிருந்து விந்து செல் உருவாகும் நிகழ்ச்சிக்கு விந்து செல் ஆக்கம் என்று பெயர் அண்டகம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு பேர் என்னன்னா அண்டகம் இன அதாவது பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் பே அண்டகம் அண்டகத்திலிருந்து அண்டசெல் அல்லது முட்டை உருவாகம் இதுக்கு பேரு அண்டசெல் ஆக்கம் அப்படின்னு பேரு அண்டசெல் ஆக்கம் தட் இஸ் ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ஆஃப் ஓவம் ஓவம் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் சேர்ந்துதான் ஸ்பெர்மடோனசஸ் ஊஜெனசஸ் வெந்து செல் ஆக்கம் அண்டசெல் ஆக்கம் ரெண்டும் சேர்ந்தது தான் கேமிட்டோஜெனசஸ் இதுதான் கேமிட்டோஜெனசஸ் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன் விந்து உள்ளாக்கம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்புகளில் விந்து செல் உருவாகியாச்சு அது எங்க இருக்கு ஆணினப்பெருக்க உறுப்பில் இருக்கு ஆணினப்பெருக்க உறுப்பிலிருந்து கடத்தப்பட்டு பெண்ணின பெருக்க உறுப்பு வழியாக சாரி பெண்ணினப்பெருக்க துளை வழியாக பெண்ணுக்கு உடம்புக்குள்ள செலுத்தப்படுவது அதுதான் இன்செமினேஷன் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்பாம் இன்டு த ஃபீமேல் பாடி விந்துவை பெண்ணின பெருக்க மண்டலத்துக்கு செலுத்துவது உள்ள செலுத்துறது அதுக்கு பிறகு விந்து உள்ளேற்றம் அல்லது இன்செமினேஷன் அது ரெண்டாவது நிகழ்வு முதல்ல இனசல்கள் உருவாவது ரெண்டாவது இனசல்களை ஆணிலிருந்து பெண்ணுக்கு கடத்துவது மூன்றாவது ஃபர்டிலைசேஷன் ஃபர்ட்டிலைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கருவுறுதல் நம்ம நூறு தடவை படிச்சிருப்போம் அதில் கருவுறுதல் அப்படின்னா விந்துசல் அண்டர்செல் சேர்ந்து கருமுட்டை உருவாவது த யூனியன் ஆஃப் ஸ்பேம் அண்ட் ஓவம் அது உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிளீவேஜ் அல்லது பிளவி பெருகல் இப்போ செல்லும் அண்டர்செல்லும் சேர்ந்து ஒரு கருமுட்டை உருவாகுது பாருங்க அதில் டிப்ளாய்டு எண்ணிக்கையுடைய குரோமசோம்கள் மனுஷன்ல நாற்பத்தாறு குரோமோசோம் குரோமசோம் இருக்கக்கூடிய ஒரு சைகோட் அல்லது கருமுட்டை உருவாகிறது இந்த கருமுட்டை ஒற்றை செல் ஒற்றை செல் அந்த சைகோட் என்பது சிங்கிள் செல் அப்போ இது அந்த ஒரு செல் ஒரு செல்லாகவே இருக்கும் வரை கரு வளர்ச்சி ஏற்படாது அதனால அந்த ஒரு செல் ரெண்டாக நாலாக எட்டாக பதினாறாக பிரிஞ்சு 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 நிறைய செல்கள் இருக்கக்கூடிய ஒரு கருவாக மாறணும் அதுக்கு பேர் தான் பிளவி பெருகள் பிளந்து பிளந்து எண்ணிக்கையில் செல்கள் பெருகுவது கிளீவேஜ் மீன்ஸ் கிளீவ் அப்படின்னா என்ன அர்த்தம் கிழிப்பது கிளீவேஜ் அதாவது ஒரு செல் ரெண்டாக பிளக்கிறது ரெண்டு நாளாக பிளக்கிறது இதுக்கு பேர் தான் கிளீவேஜ் அது இங்கே எந்த செல் டிவிஷன் எந்த செல் பிரிதல் நடைபெறும் அப்படின்னு கேட்டால் மைட்டாசஸ் ஏன்னா இது ஒரு உடல் செல் இங்கே நடைபெறக்கூடிய செல் பிரிதலுக்கு பேர் மைட்டாசிஸ் ஒரு செல் ரெண்டாக பிரியும் ரெண்டு செல்லிலையும் டூ என் எண்ணிக்கையுடைய குரோமோசோம் இருக்கும் அதனால் அப்படிஞ்சா ஒவ்வொரு செல்லிலையும் டூ என் எண்ணிக்கையுடைய குரோமோசோம்கள் இருக்கும் இப்படி ஒரு செல் ரெண்டாக நாலாக எட்டாக நிறைய செல்களாக பிரிஞ்சு நிறைய செல்கள் ஒரு பந்து மாதிரி உருவாகும் இதுக்கு பேர் அப்படின்னு பேர் முருலா மொருலா அப்படின்னு பேர் அப்போ இதுதான் கிளிவேஜ் மொருலா இந்த மொருலா ஆகுறதுக்கு முன்னாடியே கிளிவேஜ் பொதுவாக ஒரு ரெண்டா நாலா எட்டா பதினாறு இந்த ஸ்டேஜில் வரும்போதே என்ன ஆகும்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும் இம்ப்ளான்டேஷன்னா கரு பதிவது அப்போ இந்த கரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா பெண்ணின பெருக்க உறுப்புல ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் நடக்கும் அங்கிருந்து அது மெதுவாக வந்து கர்ப்பப்பை இருக்குல கர்ப்பையினுடைய உள் சுவரில் கர்ப்பப்பைக்கு மூன்று அடுக்குகள் இருக்கும் வெளிப்புற பேரு ஜீரோசா அப்படின்னு பேரு சீரஸ் அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் நடுவுல தடிமனான ஒரு தசை அடுக்கு இருக்கும் உள்ள மெல்லிய ஒரு சவ் இருக்கும் கர்ப்பப்பைக்கு உள்ள ஒரு மெல்லிய சவ் அதுக்கு பேரு எண்டோமெட்ரியம் அந்த எண்டோமெட்ரியத்துல போய் பதியும் இது கருப்பை ஒட்டிக்கும் அதுக்கு பேருதான் தான் இம்ப்ளான்டேஷன் அல்லது கரு பதிவது இப்போ கர்ப்பப்பைக்குள்ள கரு பதிஞ்சாச்சு பதிஞ்ச பிறகு அந்த கருவுக்கு பதிஞ்ச கருவுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கருவுக்கு உணவு வேணும் அப்போ உணவை கொடுப்பதற்காக தாயிடமிருந்து இருந்து சேக்கி இணைப்பு திசு ஒன்று உருவாகும் அதுக்கு பேருதான் பிளாசென்ட்ரா அல்லது தாய் இணைப்பு திசு பிளாசென்டா இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ விச் கனெக்ட் த மதர் அண்ட் தீட்டர்ஸ் இன் ஆர்டர் டு கிவ் நியூட்ரிஷன் அண்ட் இன் ஆர்டர் டு ரிலீஸ் சர்டன் வேஸ்ட் ஆல்சோ அதாவது உணவை கொடுப்பதற்கும் கருவில் உண்டாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த பிளாசென்டா தாய்சே இணைப்பு திசு தேவையானது அது உருவாகக்கூடியது அடுத்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது காஸ்ட்ரோலேஷன் அல்லது மூவடுக்கு மாதல் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த மொருலா என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி பந்து வடிவத்தில் போய் ஓரடுக்கு செல்களை உடைய அமைப்பாக இருக்கும் இதிலேருந்து இப்படி மாறும் ஓரடுக்கு செல்கள் அப்போது இதுக்கு பேர் பிளாஸ்டுலா அப்படின்னு பேர் பிளாஸ்டுலா கருக்கோளம் அப்படின்னு பேர் கருக்கோளம் அல்லது பிளாஸ்டுலா கருக்கோளம் அல்லது பிளாஸ்டுலா இந்த கருகோளத்துல என்ன இருக்கும்னா ஓரடுக்கு செல்கள் வெளியில இருக்கும் உள்ள ஒரு குழி இருக்கும் அதுக்கு பேரு கருகோள குழி அல்லது பிளாஸ்டோசீல் பிளாஸ்டோசீல் அதுக்குள்ள ஒரு திரவமும் இருக்கும் கருகோள குழி திரவம் பிளாஸ்டோசி பிளாஸ்டோசில் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர் உள்ளே இருக்கக்கூடியது அப்போது இப்படி ஓரடுக்கு செல்களை உடைய கருக்கோளமாக மாறக்கூடிய நிகழ்ச்சி கிளீவேஜ் அப்படின்னு சொல்லலாம் கிளீவேஜ் அல்லது பிளவி பெருகள் அடுத்து என்னென்னா இந்த ஓரடுக்கு செல்கள் பிரிவடைந்து இது திரும்ப திரும்ப பிரியும் பிரிஞ்சு மூன்று அடுக்கு உடைய உயிரியாக மாறும் மூன்று அடுக்கு உடைய உயிரி பிளாஸ்லா வில் பி கன்வெர்ட் இன்டூ த்ரீ லேயர்டு ஒரு லேயர் இருக்கக்கூடிய பிளாஸ்டுலா ஸோ பை த ரிப்பீட்டட் டிவிஷன் அதாவது தொடர்ச்சியாக டிவிஷன் நடைபெற்று கொண்டே இருக்கிறதுனால இந்த ஒரு அடுக்கு இருக்கக்கூடிய பிளாஸ்டுலாவானது மூன்று அடுக்குகளை கொண்ட ாக மாறும் மூன்று அடுக்குகள் வெளியில் இருக்கக்கூடிய புற அடுக்கு நடு அடுக்கு அக அடுக்குன்னு படிச்சிருப்பீங்க மூவடுக்கு உயிரிகளில் இங்க டேம் அதாவது புற அடுக்கு நடு அடுக்கு அக அடுக்கு ஆக ஒரு அடுக்கு உடைய பிளாஸ்டுலா ஆனது கருக்கோளம் ஒரு அடுக்கை கொண்ட கருக்குளம் ஆனது மூன்று அடுக்குகளை கொண்ட உயிரியாக அந்த என்னெல்லாம் மூன்று அடுக்குகள் புற அடுக்கு நடு அடுக்கு ஆக அடுக்கு இவற்றை கொண்ட உயிரியாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு அல்லது அல்லதுலேஷன் அல்லது மூவடுக்கு கருக்குளம் ஆதல் அப்படின்னு பேர் சப்போ வாட் இஸ் கேஸ்டுலேஷன் இட்ஸ் அ டைனமிக் ப்ராசஸ் gastrulation is a dynamic process by which single layered blastula is converted into three layered gastrula அதாவது மூவடுக்கு மாதல் என்பது ஓரடுக்கை உடைய கருக்கோளமானது மூன்று அடுக்குகளை உடைய மூன்று அடுக்கு அப்படின்னு சொல்லும்போது புற அடுக்கு நடு அடுக்கு அக அடுக்கு இருக்கக்கூடிய கருக்கோளமாக மாறும் நிகழ்வுக்கு மூவடுக்கு கருக்கோளம் ஆதல் என்று பெயர் அடுத்தது பாருங்க உறுப்பாக்கம் அல்லது ஆர்கனோஜெனிசிஸ் ஜெனிசிஸ்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் உறுப்புகள் உருவாகுது எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்டா எக்டோடாம் புற அடுக்கில் இருந்து சில உறுப்புகள் உருவாகும் மீசோடான் சில உறுப்புகள் இருந்து உருவாகும் சில உறுப்புகள் என்றோடாம் அதாவது அக இருந்து உருவாகும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூளை இதெல்லாமே எங்க எங்கே உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறா அடுக்கிலிருந்தான் உருவாகும் இருந்து உருவாகும் ஹார்ட் எல்லாம் இதயம் எல்லாம் மீசோடாமிலிருந்து உருவாகும் மிக சில உறுப்புகள் எல்லாம் என்றோடாமில் இருந்து அப்போ ஒவ்வொரு மூன்று அடுக்கிலிருந்தும் நிறைய உறுப்புகள் உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உருவாகும் நிகழ்ச்சிக்கு உறுப்பாக்கம் அல்லது ஆர்கனோஜெனிசிஸ் என்று பேர் அப்போ உறுப்புகள் எல்லாம் உண்டாயாச்சு இப்போ அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள வளருது கரு வளருது வளர்ந்து வளர்ந்து கடைசிலை என்ன கரு அம்மாவுக்கு உடம்ப விட்டு வெளியே வர்றது அதுக்கு பேரு மகப்பேறு அல்லது பார் சுரீஷன் பார்ச்சுரீஷன் அப்படின்னு சொல்லும்போது தாயிடமிருந்து செய் வெளியேற்றப்படுவது அதுக்கு பேரு தான் மகப்பேறு அல்லது பார்ச்சுரீஷன் அப்போ ஸோ தீஸ் ஆர் த ஈவென்ட்ஸ் விச்ன்ஸ் டூரிங் த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் அதாவது இனப்பெருக்கத்தின் போது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் கேமிட்ரோஜெனசஸ் அல்லது இனசெல் உருவாக்கம் இன்செமினேஷன் அல்லது விந்து உள்ளேற்றப்படுவது ரெண்டும் சேர்ந்து கரு உருவாவது ஃபர்டிலைசேஷன் பிளந்து பிரிகிறது பிளவி பெருகல் அல்லது கிளீவேஜ் அடுத்தது கரு கர்ப்பைக்குள்ள பதியது இம்ப்ளான்டேஷன் அதுக்கு பிறகு தாய்சை இணப்பித்த உருவாகிறது அது எதுக்காக அப்படின்னா உணவும் கழிவும் வெளியேற்றப்படும் உணவு உள்ள எடுக்கிறதுக்கும் கழிவை வெளியேற்றுவதற்கும் அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கேசுலேஷன் மூவடுக்கு கருக்குளம் உருவாதல் அதிலிருந்து மூன்று அடுக்குகளிலிருந்து உறுப்புகள் உருவாது கடைசியாக வளர்ச்சியுற்ற கருவானது தாயிடமிருந்து வெளியேற்றப்படுவது இதில் நடைபெறக்கூடிய ஈவன்ஸ் அல்லது நிகழ்வுகள்